கருவேப்பில பச்சை கருவேப்பில நல்லா ஆட் பண்ணி நல்லா ஆட் பண்ணி அதை வந்து டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சோம் அப்படின்னா கொள்ளு ரசம் செஞ்சோம். கொள்ளுக்கு வந்து ஆயில் விட்டு கடுகு போட்டு கொள்ளு தண்ணி இருக்குங்களே அதை எடுத்து அதில் வந்து புளிக்கரைச்சி கரைச்சி வச்சிருந்தோம். அதை ஆட் பண்ணி கொள்ளு ரசம் வந்து கொள்ளு ஆட் பண்ணி அந்த புளிக்கரைச்சலில் ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு கொதிக்கக்கூடாத ரசம் அந்த நுர வந்ததையும் ஆட் பண்ணி இறக்கிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தான் வந்து செஞ்சோம். பீட்ரூட் வந்து செதறி எடுத்துக்கிட்டோம். பீட்ரூட் செதறி பீட்ரூட் வந்து சீவி எடுத்துகிட்டு அதை வந்து எப்பவும் போல் வணக்கி தேங்காய் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டால் பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா வேக விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை செஞ்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு தான் வந்து ரைஸ் செஞ்சுருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கோகோனட் சட்னி செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து மோர் சிரிப்பி எடுத்துக்கிட்டோம். மோர் வந்து அப்போல்லாம் வந்து இது மாதிரி இதில் தான் மத்துன்னு சொல்லுவாங்க, இதில் தான் வந்து சிலுப்புவாங்க. இப்போல்லாம் வந்து மத்துக்கோள் அப்படிம்பாங்க. இப்போ வந்து கரண்ட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அந்த காலத்தில் சிலுப்புன இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டாணி தான் வந்து அரைச்சி வச்சு பட்டாணி குழம்பு தான் செஞ்சோம். பட்டாணி குழம்பு செய்கிற முன்னாடி வந்து கருவேப்பிலை சட்னி செஞ்சுக்கிட்டோம். கருவேப்பிலை சட்னி வந்து ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் ஆகுன்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை சட்னி செஞ்சால். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து செஞ்சோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி டின்னருக்கு வந்து இட்லி, அதுக்காக வந்து சாம்பார் பட்டாணி சாம்பார் தான் வந்து வச்சுருந்தோம். அதாவது பச்சை பட்டாணி சாம்பார். அப்போ வந்து ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்கும்போது அதை உடச்சதையும் வந்து மூடி பூரா மேலே வந்துருச்சு. அப்படியே தேங்காய் மட்டும் அப்படியே இதாக வந்துருச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதை கட் பண்ணதே உள்ளே இருக்க தண்ணி வந்து அப்படியே வெளியே வந்துருச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு இப்படி எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து வர வணக்கி எடுத்து வச்சுருந்தோம். அதை ஆற வச்சதுக்கப்புறம் அது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி பௌர்ணமி பூஜைன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு தான் போனோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிவன் கோவிலுக்கு போனோம். சிவன் கோவிலில் வந்து இன்றைக்கி பௌர்ணமி பூஜை வந்து பூஜை நடந்துச்சு. அந்த விளாக் வந்து எடுக்க முடியல, அதனால் ஆட் பண்ணலை. இங்கே நம்ம இது வந்து காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காளியம்மன் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்போ வந்து கோவில் வந்து பூட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வெளியிலேயே நின்று சுவாமி விளக்கு போட்டு சுவாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் தான் போயிருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சிவன் கோவிலில் போய் சுவாமி கும்பிட்டு இது வந்து கருப்பனார் சுவாமி, அனைவருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்க இறைவனை வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்க முன்னாடி உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் நான் டாடா பை. சி யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா.